மக்களுக்கான அரசு இயந்திரமாக என்னாலும் தமது அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரை நிதிநிலை அறிக்கை மற்றும் மானிய கோரிக்கை மீதான போது வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் விதி எண்ணூற்று பத்தின் கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் தற்போதைய நிலை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் நேற்று அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆய்வு நடத்தினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவரை வெளியிடப்பட்ட ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தோரு அறிவிப்புகளில் ஜனவரி பத்தாம் தேதி வரை ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று அறிவிப்புகளுக்கு உரிய ஆணைகள் சம்பந்தப்பட்ட துறைகளால் வெளியிடப்பட்டுள்ளன என கூறினார் ஏறத்தாழ எண்பது சதவீத அறிவிப்புகளுக்கு இதுவரை ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இது நூறு சதவீத இலக்கை அடைய வேண்டும் என்பதே தமது குறிக்கோள் என்றும் அவர் கூறினார் அரசால் வெளியிடப்படும் ஆணைகள் அனைத்தும் செயல்பாட்டில் வந்துள்ளதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்றும் நிதி உரிய காலத்தில் விடுவிக்கப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெறுவதை நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினாா் அறிவித்த திட்டங்கள் செயல்களாக மாறட்டும் என்றும் நமது எண்ணங்கள் புதிய அறிவிப்புகளாக மலரட்டும் என்றும் குறிப்பிட்ட முதலமைச்சர் மக்களுக்கான அரசு இயந்திரமாக தமது அரசு செயல்படும் என்றும் குறிப்பிட்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அனைத்து துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர்